திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர்மன்ற தேர்தலில் 15வது வார்டில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் செய்தார். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையடுத்து வந்தவாசி நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு 15வது வார்டில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜனார்த்தனன் பிரச்சாரம் செய்து மேற்கொண்டார். அப்போது தன்னை வெற்றி பெற செய்தால் 15வது வார்டில் அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும், வார்டில் தனி கூட்டுறவு பண்டகசாலை அமைக்கப்படும், மேல்படிப்பிற்கு இலவசமாக கல்வி உதவித்தொகை பெற்று தரப்படும், வார்டில் உள்ள பொது பிரச்சினைகளை பேசி தீர்த்துக் கொள்ள புதிய அம்சங்கள் கூடிய திட்டங்கள் வகுக்கப்படும், 6 மாதத்திற்கு ஒருமுறை அன்னை காந்தி டீச்சர் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம் நடத்தப்படும், மழைநீர் கழிவுநீர் சாலை வசதி மின்சார வசதி போன்ற நிரந்தர தீர்வுக்கான வழிவகுக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். இதுகுறித்து ஒளிபெருக்கி மூலம் அறிவித்தும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வந்தவாசி நகர தொண்டரடி முருகேசன் மற்றும் தேமுதிக உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.